உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு வணக்கங்கள் விக்ரவாண்டிய இடைத்தேர்தல் திமுக சாகு மணி அடிக்கணும் அதோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சாகுமணி அடிக்கணும் மானமுள்ள தமிழன் வீரமுள்ள தமிழர்கள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் நல்ல மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியும் டெபாசிட் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் விக்கிரவாண்டி வாக்காள பெருமக்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிக்கிறதை தவிர எந்த வேலையும் அந்த ஆளால் செய்ய முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் போடுற ஓட்டு வேஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இவங்க சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம் மறைமுகமாக அதிமுக நல்லா ஆதரிக்கிட்டுங்கிறேன் இது மூலியமாக ஓபிஎஸ் எப்பயே பிஜேபி ஆதரிச்சிட்டாரு டிடிவி தினகரனும் ஆதரிச்சுட்டாங்க சசிகலா அம்மாவும் ஆதரிச்சுட்டாங்க மறைமுகமாக இப்போ ஏடி ஏதோ இது மூலியமாவது ஒன்று சேருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிற ஒவ்வொரு ஓட்டும் நியாயத்துக்கு நீதிக்கு தர்மத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சேர்ந்தது தானே ஜாதி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது வெளியே வேணால் எல்லாம் பேசுவாங்க ஜாதிங்கிறது நம்ம நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நல்ல எண்ணங்களோட சமுதாயத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போகிறதுக்கு ஜாதி சங்க இயக்கங்கள் தேவை ஜாதி பேரை சொல்லி கெடுக்கிறது குற்றச்சவராக்கிறது அதுதான் வேண்டாம் புரட்சி தலைவரே அதான் சொல்லியிருக்காங்க ஜாதிங்கிறதெல்லாம் ஒரு வேற அளவுக்கு தான் அவங்க சமுதாயம் ஒற்றுமையா இருக்கிறத எத்தனையோ ஜாதி சங்கங்கள் கல்வி நிலையங்களை உருவாக்கியிருக்காங்க எத்தனையோ கல்யாண மண்டபங்களை உருவாக்கி இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க அவங்க ஜாதி பார்த்தா செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு ஒரு ஜவுளி நிறுவனம் வச்சிருக்கிறாரு அவர் கடைக்கு அந்த ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும் இது நடக்குமா எந்த ஊர்லையுமே ஜாதி அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல இயக்கம் அவங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை அவங்களுக்குள்ளார ஒரு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் மயக்கம் போட்டு விழுந்தா பக்கத்து வீட்டுக்காரன் தான் வந்து தூக்கணும் அவன் எந்த ஜாதியா இருந்தா என்ன யோசனை பண்ணி பாருங்க ஜாதிங்கிறது வந்து சும்மா ஜாதி பேரை சொல்லி சொல்லி இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க அதை விட்டுருங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு சக்தியை எடுத்து நிற்கிற ஒரே சக்தியாக நிற்கிது நான் அவங்களை வரவேற்கிறேன் பாராட்டுறேன் வெற்றி பெற போகிறதுக்கு முன்கூட்டியே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் புரட்சித்தலைவைய ஆன்மா உங்களோட இருக்கும் புரட்சி தலைவைய ஆன்மா உங்களோட இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் தயவுசெய்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பொதுமக்களே வாக்காள பெருமக்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள் புரட்சித் தலைவர் ராமம் வாழ்க